Taste the daily. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத் தொடர் வரும் 18ஆம் தேதி தொடங்கும் நிலையில் அது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக எம்பிக்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், சிறப்பு கூட்டத் தொடரில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவுறுத்தல் கொடுக்கப்படும், இதெல்லாம வேற என்னென்ன அம்சங்கள் குறித்து பேசப்படும்? நம்ம அண்ணா அறிவாலயத்தில் இருக்கோம். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த இடத்துல தான் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக தலைவர் என்ற அடிப்படையில் அவர் எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கார். திமுகவை பொறுத்தவரை நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் 20 MPக்களும் ராஜ்யசபாவில் 10 MPக்களும் 30 MPக்கள் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிட்டவர்கள் 4 பேர் தனியாக இருக்கிறார். அவர்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார்கள். மொத்தம் 30 பேர் இதில் பங்கேற்பார்கள். கட்சியுடைய பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்டோர்லாம் பங்கேற்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை வந்து 4-5 நாட்களுக்கு வந்து இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூட இருக்கக்கூடிய நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற சட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டால் என்ன மாதிரியான முடிவு எடுக்கணும், வாக்கெடுப்பில் எவ்வாறு பங்கேற்க வேண்டும், எப்படி கொறடா உத்தரவு எப்படி பிறப்பிக்க வேண்டும் என்பட போன்ற விஷயங்களும், அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து நிகழ்ச்சி நிரல் வெளியாயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட தேர்தல் ஆணையர் சம்பந்தமான சட்ட மசோதா தான் தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இருந்தாலும் அஜெண்டாவில் இல்லாத விஷயங்கள் உடனடியாக வந்தால் எவ்வாறு விவாதிக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் சனாதனம் குறித்து உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு, குறிப்பாக பிரதமரே வந்து அமைச்சரவை கூட்டத்தில் பேசும் அளவுக்கு சர்ச்சையாக இருக்கிறது. அதே போல அமித்ஷா அவர்களும் ராஜஸ்தானில் நடந்த ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. எனவே அது குறித்து சனாதனம் குறித்து ஒரு விவாதம் வந்தால் அதில் திமுக உறுப்பினர்கள் எவ்வாறு பங்கேற்று பேச வேண்டும், சட்ட மசோதாக்களில் யார் யாரெல்லாம் பேச வேண்டும், என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுக்க வேண்டும். ஏன்னா 10 ராஜ்யசபாவை பொறுத்தவரை ஒரு 10 சீட்டுன்றது ஒரு முக்கியமான ஒரு நம்பர். எனவே அதை வந்து எப்படி வந்து கையாளணும் என்பது குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகளை கட்சித் தலைவர் வழங்கியிருக்கார். நாளை வந்து திமுகவுடைய 30ம் விழா வேலூர்ல நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இந்த ஆலோசனைக் கூட்டமும் முடித்துவிட்டு இன்று மாலை அவர் முதலமைச்சர் காட்பாடிக்கு செல்கிறார். நாளை இந்த 30ம் விழாவில் பங்கேற்கிறார். மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி. ரமேஷ், Taste the daily.